1983 கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தை துவக்கி தனது மகன்களுக்காக இரண்டு கடைகளை அமைத்துக் கொடுத்தார் TS கல்யாணராமன். இன்று இந்த பிராண்ட் இந்தியா மற்றும் மேற்காசியாவில் 140 கிளைகளை கொண்டதாக ₹10 கோடி விற்றுமுதல் கொண்ட நிறுவனமாக வளர்ந்திருக்கிறது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனர் TS கல்யாணராமன் தனது வெற்றிகரமான வர்த்தக சாம்ராஜ்யத்தை உருவாக்கியுள்ளதோடு மட்டுமின்றி ஜுவல்லரி தொழில் வளர்ச்சிக்கும் முக்கிய பங்களிப்பும் செய்திருக்கிறார். ஜவுளித்துறை பின்னணியை கொண்ட கல்யாணராமன் கேரளாவின் திருச்சூரில் தனது தந்தையின் ஜவுளி வியாபாரத்தில் உதவியாக இருந்தார். எனினும் நகை தொழிலில் நல்ல வாய்ப்பு இருப்பதையும் இந்த தொழில் நிறுவனமயமாக்கப்பட வேண்டும் என்றும் உணர்ந்தார். கல்யாண் ஜுவல்லர் செயல் இயக்குநரான ரமேஷ் கல்யாணராமன் நிறுவனத்தின் வெற்றி பயணத்தை பற்றி பேசும்போது, என் தாத்தாவும் தந்தையும் ஜவுளி தொழிலில் ஈடுபட்டு இருந்தனர். திருச்சூரில் வரிசையாக நகை கடைகள் அமைந்த தெருவிற்கு நகைகள் வாங்க மக்கள் வருவார்கள். அதே தெருவில்தான் எங்கள் ஜவுளி கடையும் அமைந்திருந்தது. நகை தொழிலில் நுழைய வேண்டும் என்ற விருப்பம் என் தந்தைக்கு எப்போதும் இருந்தது. எங்கள் வாடிக்கையாளர்கள் சிலரும் இதை வலியுறுத்தினர். விருப்பமும் வாய்ப்புகளும் இணையும் போது நாங்கள் கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தை துவக்கினோம். நகை தொழில்களுக்கு நடுவே ஜவுளி கடையை நடத்தி வந்ததால் இத்துறையின் பிற தொழில் முனைவோர் மற்றும் பொற்கொள்ளர்களுடன் கல்யாணராமனுக்கு நல்ல உறவு இருந்தது. வர்த்தகம் பற்றிய புரிதலையும் அது அளித்தது. இதனால் தனது சொந்த சேமிப்பு ₹25 லட்சம் மற்றும் ₹50 லட்சம் வங்கிக் கடன் பெற்று 1993 கல்யாண் ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தை துவக்கினார். எனது தந்தை எப்போதும் நகை தொழிலை ஒருங்கிணைப்பதை பற்றி கனவு கண்டார். முன்பெல்லாம் நகை கடைகள் சிறியதாக இருக்கும், அவற்றில் அதிகம் ஸ்டாக் இருக்காது. மக்கள் நகை புத்தகத்தை பார்த்து வாங்கினர். நகை கடைக்காரரை நம்பி விலை உயர்ந்த நகைகளை வாங்கினர். வர்த்தகத்தில் முழுமையான வெளிப்படைத்தன்மையை என் தந்தை கொண்டு வர விரும்பினார். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய வாடிக்கையாளர்கள் பார்க்கும் வகையில் அனைத்து கையிருப்பு நகைகளையும் காட்சிப்படுத்த கல்யாணராமன் விரும்பினார். எனவே 4000 சதுர அடியில் பெரிய விற்பனை நிலையத்தை துவக்கினோம். இது பெரிய அளவில் வரவேற்பை பெற்றது. நகை தொழிலில் உள்ளூர் தன்மை மிகவும் முக்கியம். ஒரு பகுதியில் விற்பனையாவது இன்னொரு பகுதியில் வரவேற்பை பெறாது. வாடிக்கையாளர்கள் இடம்பெயர்ந்திருந்தாலும் ரசனை மாறாது. இந்த பாடத்தை தான் கல்யாணராமன் மற்றும் அவரது மகன்கள் ரமேஷ் மற்றும் அப்போதுதான் வர்த்தகத்தில் இணைந்திருந்த ராஜேஷ் கற்றுக்கொண்டனர். கல்யாணராமன் 2 மகன்களுக்கும் 2 ஷோரூம்கள் எனும் எண்ணத்தில் நிறுவனத்தை துவக்கியிருந்தார். ஆனால் நிறுவனம் 5 நாடுகளில் கிளைகள் கொண்டிருக்கும் வகையில் விரிவாக்கம் பெற்றது. இதன் உள்ளூர் தன்மைக்கு நல்ல வரவேற்பு கிடைத்து பிராண்டும் பெரிய அளவில் வளர்ந்தது. கடந்த 2017 கல்யாண் ஜுவல்லர்ஸ் மும்பையின் கேண்டர் ஆன்லைன் ஜுவல்லரி பிராண்டுடன் இணைந்து தனது ஆன்லைன் இருப்பை ஏற்படுத்தி கொண்டது. கல்யாணராமன் வர்த்தகத்தில் நுழைந்தபோது ஒருங்கிணைக்கப்படாத பிரிவில் செயல்படுவது முதன்மையான சவாலாக இருந்தது. கல்யாண் ஜுவல்லர்ஸ் 1996 அச்சு ஊடக விளம்பரங்கள் மூலம் தங்கத்தின் தூய்மை பற்றிய விழிப்புணர்வை உண்டாக்கியது. பின்னர் மை கோல்டு மை ரேட் போன்ற பல்வேறு பொது நலன் நோக்கிலான விளம்பர பிரச்சாரங்களை மேற்கொண்டது. நிறுவனம் விரிவான விலைப்பட்டியலை வெளியிட்டு செய்கூலி போன்றவற்றை பற்றிய குழப்பத்தை போக்கியது. மை கல்யாண் பிராண்டின் கீழ் உள்ளூர் சேவை மைய கருத்தாக்கத்தையும் அறிமுகம் செய்தது. 5 மாநிலங்களில் விரிவாக்கத்திற்காக கல்யாண் ஜுவல்லர்ஸ் ₹300 கோடி ஒதுக்கியுள்ளது. வரும் 5 ஆண்டுகளில் 250 ஷோரூம்கள் எண்ணிக்கையை அடைய இந்நிறுவனம் திட்டமிட்டுள்ளது. ஒரு நிறுவனத்தின் வளர்ச்சி என்பது அந்நிறுவனத்தின் கனவை பொறுத்தே அமைகிறது. இதற்கு கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு பெரிய உதாரணம் தான்.